சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. அன்பிற்குரிய எனது V3 குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, எல்லாரும் வந்து நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து உண்மையிலே நிறைய சாதனைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த புறச்சூழல் நமக்கு பல்வேறு தடைகளை உருவாக்கியிருந்தாலும் ஒவ்வொரு தடைகளையாக நம்ம வந்து உடைச்சு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வேறு ஒரு சிந்தனை மூலமாக உங்களுக்கு வந்து வீடியோ பார்ப்பதில் வந்து ஒரு சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே உருவாக்கியாச்சு. சேம் டைம் நம்மளுடைய அட்மின், ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா, உங்கள் டேட்டா அட்மின்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் சைடை வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2லேருந்து ஒரு மாத காலமாக நம்ம வந்து நிறைய போராடி 100% வந்து உங்கள் சைடை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கரெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இனிமேல் எந்த இஷ்யூவும் இருக்காது வீடியோ பார்ப்பதில், ஃபீட்பேக் போடுறதில். ஸோ உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லபடியாக ஃபீல் பண்ணி பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். மல்டிபிள் சர்வர்ஸ் மூலமாக நிறைய சிஸ்டமேட்டிக்காக வந்து, அதாவது எந்த மாதிரியான ஒரு பேரிடர் இனிமேல் உருவானாலும் நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து எப்படியும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த செயல்பாட்டை நீங்கள் ஒரு வாரமாக ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. சேம் சைடு அட்மினும் அந்த அளவுக்கு வந்து அதையும் பிரித்து சில விஷயங்களை அந்த உங்களுக்கு சேவை செய்வதற்கு நிர்வாகத்திலையும் ஒரு சில அந்த டேட்டா அப்டேட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதை நம்ம கடந்த ஒரு 1 வீக்காக நைட் ஒர்க்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கிற அந்த டைம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ நைட் நம்ம ஒர்க் பண்ணோம். ஃபினிஷிங்கில் அதுக்கு நைட்டு 10 o'clockலேருந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. என்னுடைய மகிழ்ச்சி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் கம்பெனி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு வாசல் திறந்துருச்சு. கண்டிப்பாக இதற்கு அடுத்து நம்ம நிறுவனத்தோட சேவை வந்து உங்களுக்கு ரொம்ப துரிதமாக இருக்கிற அளவுக்கு நான் ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறேன். நீங்கள் வந்து இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ஸோ நான் இப்போ வந்து சின்ன இந்த பேக்லாக் பெண்டிங் ஒர்க்ஸை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நாட்களில் முடிச்சிட்டேன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு நம்ம இந்த செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே ஸோ நம் நிறுவனம் வந்து மிக பிரம்மாண்டமான சேவையை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆனாலும் உங்களுக்கு எப்போ சில சின்ன தாமதம் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனாளிகளுக்கும், அதாவது தகுதி அடைஞ்சவங்களுக்கு எந்த பலனும் இல்லைங்கிற ஒரு நிலை வந்து V3 வரலாற்றில் இருக்காது. நான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக இது வந்து ஒரு நிறுவனமாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல்பாட்டை வந்து இந்த உலகிற்கு காட்டணுங்கிறதா என்னுடைய விருப்பம். உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு நல்லாவே இருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் எல்லாம் சரி ஆயிடுச்சு, இனிமேல் சரி பண்ணுறதுக்கான டைம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு சேவை, அதாவது துரித சேவை வழங்குவதற்கு நான் வந்து டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன். இன்னொரு மேனுவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்குது. அதையும் நான் 1-2 நாட்களில் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான சேவையை, அதாவது நீங்கள் நிறுவனத்தில் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கீங்க, இன்னும் ப்ரௌடா நம்ம லைஃப்ல வந்து நம்ம எல்லாருடைய இணைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு சில செயல்பாடுகள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா எனக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோல நான் வந்து பேச முடியல, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால. ஸோ அதனால உங்க மூலமா ஆடியோ மூலமா நான் உங்ககிட்ட பேசுறேன். மேக்சிமம் நான் சரியாகும்னு சொல்ற அந்த 12ஆம் தேதியே நான் உங்ககிட்ட மேக்சிமம் வீடியோ மூலமாக வந்துடுவேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கம்பெனியாக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் ஃபீல் பண்ணி நிறைய எனக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய அன்பும் உங்கள் எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக இறையருளும் இயற்கையோட அருளும் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிட்ருக்குது. நான் ரெக்கவர் ஆகிடுவேன். மேக்சிமம் நான் அதுக்கு முன்னாலே வர முயற்சி பண்ணுவேன். இல்லாட்டியும் 12ஆம் தேதி உங்களுக்கு பல்வேறு மிகப்பெரிய அறிவிப்புகளோட புத்துணர்ச்சியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம பயணிக்கிற மாதிரி நான் வந்து உங்கள் கூட பேசுகிறேன். நான் இருக்கிறேன் உங்கள் கூட எப்பவும், நீங்களும் என் கூட இருக்கிறீங்க, அதை நான் உணர்கிறேன். மிகப்பெரிய ஒரு சாதனை பயணம் V3. நம்மளுடைய அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் நவ். மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துவோம். அது வரைக்கும் உங்கள் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.